हेलो एवरीवन वेलकम टू दि अष्टि किचन நம்ம கிச்சன்ல இன்னைக்கு சூப்பரான சைட் டிஷ் வெங்காய தொக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இது நீங்க இட்லி தோசை சப்பாத்தி அப்புறம் தயிர் சாதத்து கூடயுமே தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இது செய்யறதுக்குமே பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் போதுங்க சூப்பரா சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை நம்ம 3ல இருந்து 4 நாள் வரைக்குமே ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் உங்களுக்கு கெட்டு போகாது இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு அன்பான ரிக்வெஸ்ட் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல வர வீடியோஸை நீங்க தவறாம பார்க்க முடியும் இப்போ வாங்க फ्रेंड्स இந்த தொக்கை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் फ्रेंड्स வெங்காய தொக்கை செய்யறதுக்கு ஒரு கடாயில 3ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமா இருந்தாதான் இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் இதல 1 டீஸ்பூன் கடுகு கல்லப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது பொரிஞ்சதும் இதல நம்ம ஃப்ரெஷ்ஷான கறுவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் இது கூடவே 2ல இருந்து 3 பல் பூண்டை நல்ல பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அடுத்து இதலனா 3 பெரிய வெங்காயத்தை கேரட் சீவறதுல இந்த மாதிரி சீவி வச்சிருக்கங்க அப்பதான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்ல சன்னமா கிடைக்கும் டேஸ்டும் நல்லா இருக்கும் டெக்ஸ்சரும் சூப்பரா இருக்கும் இப்போ இத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில இந்த மாதிரி வணக்கிக்கோங்க இது பார்க்கிறதுக்கு நிறைய இருந்தாலும் இது வணங்கி வரப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேருக்கு தான் இந்த அளவு கரெக்ட்டா இருக்கும் சோ உங்களுக்கு நிறைய வேணும்னா இந்த அளவுகளை அதிகப்படுத்திக்கோங்க இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில நம்ம நல்லா வணக்கிக்கலாம் இந்த மாதிரி பாதி வணங்கனதும் இதல நம்ம மசாலா சேர்க்கலாம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மல்லி தூள் பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே அரைச்சது அதோட ரெசிபி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ இதல நம்ம தக்காளி சேக்கலாங்க நான் ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி மிக்ஸில போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் நீங்க அப்படியேவும் சேர்த்துக்கலாம் அப்படியே சேத்தீங்கனாலும் நல்லா இருக்கும் இல்ல இந்த மாதிரி அரைச்சு சேத்தீங்கனாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ இத சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவை இல்லங்க இதுலயே நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம் ஏனா தக்காளியில இருந்து வெங்காயத்துல இருந்து தண்ணி விடும் அதனால இத நல்லா வணக்கிக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இத மிதமான தீயில வச்சு மூடி போட்டு மூடி இந்த வெங்காயம் நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இத நம்ம வேக வச்சுக்கலாம் फ्रेंड्स இப்போ இதல வந்து தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு வெங்காயத்துல இருந்து தக்காளியில இருந்து இது இன்னுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு வரணும் இது வந்து நான் இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்க போறேன் இப்போ பாருங்க फ्रेंड्स நல்லா இது சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு வாட்டி கலந்துட்டு இந்த தொக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு கரெக்ட்டா இருக்கும் இப்போ இத நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் அவ்வளவுதான் फ्रेंड्स நம்மளோட ஈஸியான வெங்காய தொக்கு ரெடி இது நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி இட்லி தோசை அப்புறம் தயிர் சாதத்து கூடயுமே தொட்டுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க 10 நிமிஷம் போது சட்டுன செஞ்சிடலாம் டேஸ்டும் சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு அண்ட் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू